ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ஃபேவரட் தமிழ். நல்லா எப்படியா ஃபுல்லாக எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம இன்றைக்கி எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா, நம்ம பிரதர் வீட்டுக்கு ஒன்று போயிட்டு இருக்கோம். ரொம்ப நாளாக வா வான்னு கூப்பிட்டுட்டு இருந்தார். நம்மளாம் இன்றைக்கி நாளைக்கு அப்படின்னு தட்டி கழிச்சிட்டு இருந்தால் போகவே முடியல. அதனால் அவர் ரொம்ப சங்கடப்பட்டார். சரி, இன்னைக்கு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தாங்க. அவர் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் கிளம்பி வந்தால், வர வழியில் பார்த்தீங்கன்னா ரோடவே காணும். ரோடெல்லாம் அடித்து ரோடு போட்டுட்டு இருக்காங்க போல் இருக்குது. பாருங்கள், சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லாக போட்டு வச்சுருக்காங்க. வேலை நடந்துட்டுருக்கு. நானும் பாதி தூரம் வந்துட்டேன், இல்லைனா வேறு ரூட்டில் வந்திருக்கலாம். சரி, வந்துட்டோமே அப்படிங்கிறதுக்கா இதிலே கண்ணி பண்ணி போய்கிட்டு இருக்கங்க. அப்படியே நம்ம இன்றைக்கி அம்னியில் தான் போயிட்டு இருக்கோம். நம்ம அம்னி எடுத்து தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எப்படியா ஃப்ரெண்டு வேல் சுற்றுறது பாருங்க. அதாவது என்ன பயம்னு கேட்டிங்கன்னா, கல் ரோட்டில் ஓட்டுறதுக்கு நம்ம டயர் வேறு கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க, என்ன நடக்குன்னு தெரியல. ஃபுல்லாகவே கல்லாக தான் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் பக்கம் வந்திருப்பேன். மறுபடியும் அப்படியே தான் இருக்குது ரோடு. எவ்வளோ தூரம் வரும்னு தெரியல. பேக் வீல் பாருங்கள், இந்த வீல் தான் கொஞ்சம் வீல் ஏர் லீக் ஆகிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது. அந்த வீல் ரெடி பண்ணவே இல்லை. நம்ம அப்படியே ஏறடிச்சு ஓட்டிகிட்ருக்கோம். ஏதாவது ப்ராப்ளம் வருமா என்னென்னு தெரியல. 15,000 மணி வரை அது ஒரு பதட்டமாகவே இருக்குங்க. பார்க்கவும் முடியல, ஃபோனும் பண்ண முடியல, என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தார். கூடி சீக்கிரம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசி சமாளிச்சுட்டுருந்தேன். அப்புறம் திடீர்னு ஒரு யோசனை, நீ காலையில் இருந்துச்சோன்னு சரி நீ போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டு இருக்கீங்க. அங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா, நாய் கோழி பூனை நிறைய ஜீவராசிகள் வளர்த்துவார், பெட்டெல்லாம் நிறைய வளர்த்துட்டுருக்காரு. சரி, நம்மளும் போனோமா ரொம்ப நாள் ஆச்சு போய் அப்படிங்கிறனால சரி கிளம்பி போயிட்டு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு. எப்போ இங்கே கொஞ்சம் ரோடு பரவாயில்லைங்க. கூடி அங்கேருந்து வந்தது கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் அப்படி தான் இருந்துச்சு ரோடு, கல் ரோடாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ரோடு நல்லா போட்டுட்ருக்காங்க. பாருங்கள், ஃப்ரெண்டில் வந்து ஒரு வண்டி போயிட்டு இருந்திருக்கும் போல் இருக்குது. இதுக்கு முன்னாடி இப்போ தான் கொஞ்சம் ரீசெண்டாக போயிருக்கும் போல் இருக்கும், லாரி தண்ணி லாரி போயிருக்கும் போல் இருக்குது. தண்ணி ரோட்டில் செஞ்சுட்டே போயிட்டு இருந்துருக்கு. ரோடு வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டு வந்து வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க போல் இருக்கு. நம்ம அங்கிட்டு லாங்லேருந்து வந்தவங்களுக்கு நமக்கு தெரியல. இங்கிட்டு ரோடு கொஞ்சம் நல்லாவே இருக்குது, பரவாயில்ல. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. எப்படியோ கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் பக்கம் கல் ரோட்டில் ஓட்டிட்டு வந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து தார் போடுறதுக்கு தயார் நிலையில் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா அந்த கல்லிஞ்செல்லாம் போட்டு அமுத்தி வச்சுருக்காங்க. கொஞ்சம் சமமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது. இது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு தெரியல. நம்ம வீட்டுக்கும் இப்போ அண்ணன் வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வந்துட்டோம்னால வீடு வந்துடும். இப்போ வீடு போகிற வரைக்கும் இப்படியே இருக்குமான்றது தெரியல. ஓகே, எப்படியா இப்போ நம்ம வீட்டுக்கு அங்கே போயிட்டு தோட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் என்ன இருக்குது எது இருக்குங்கிறாலும் வீடியோ கன்னியூ பண்ணுறேன். ஓகே, எப்படியா எப்பயே பொருளையாக நம்ம வந்து ரொம்ப நேரம் பயணத்துக்கு அப்புறம் வந்துட்டோம். அந்த கல் ரோட்டில் கடந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வெல்கம் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா அந்த ஜாக் வெல்கம் பண்ணா. ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து, வேறு லெவலில் சேவல் பார்த்தீங்களா, நிறைய சேவலெலாம் வளர்த்துட்டு இருந்தார் கட்டு சேவல்கள். சரி, அவங்களாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, எல்லாம் ஒருவரனே பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்க வந்து பார்த்துட்ருக்கேன். விசிறி வாடு இல்லையா, அரவிசிறி பட்டா கொண்டை கருப்பு மூக்கு கத்திப்பூ இல்லையா, இது மத்து, இது சேவலா, சித்துவடை, சித்துவடை கிராஸு, கிராஸு மயில் கொடுத்து, இதில் இது பின்னாடி ரெக்க மயில், இதில் வெளியே போயிடும் பறந்து. இது இது என்ன பொன்றம் சொல்லுவாங்க, பொன்றத்து கூட சேர்ந்து அது கூட சேர்ந்து கிராஸ் எனக்கு கலர் மிக்சிங் ஆயிருக்கு. மத்து கொண்டை காலை ஈயக்காலம் கருங்கால் இதுக்கு எத்தனை வயசு இருக்குண்ணா? கொன்றம் முழுதடிச்சிச்சா விசிறிவாளா? இது நம்ம சேவல் மாதிரி இருக்குது, நம்மளும் தானே அறுத்துட்டீங்களா? இது காக்கிறது எப்பயும் சேவல் மட்டும் இல்லை, வாத்து வளர்த்துறாங்க. ஒரு ஜோடி வாத்து இருக்கு பாருங்க, சும்மா சூப்பராக இருக்குது. நமக்குன்னே ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே போஸ் கொடுத்துட்டு இருக்கும் போல் இருக்கு. அதுக்கு இன்னைக்கு லஞ்ச் டைம் போல் இருக்கு, டிஃபன் டைம், சாரி டிஃபன் டைம். இப்போ வந்து தீனி போடணும் அப்படிங்கிறதுக்காக தீனிக்காக வெயிட்டிங்கில் வெளியே நின்றுட்டு இருக்காப்புல. ரெண்டு பேர் இருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. நல்லா கலர் பாருங்கள், வெளியிருந்து இருக்குது வெள்ளை கலரில். இது என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, இது நாயெல்லாம் துரத்துறது கொத்துதுங்களாம், அது ஒரு பயமாக இருக்குது. 6 hours later
சேஃப்டியாக எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்ததுக்கு டைம் போனதே தெரியல, வாத்து கோழி நாய் கூட எல்லாம் விளாண்டுட்டு இருந்து டைம் போனதே எப்படின்னே தெரியல. இப்போ நம்ம வந்து கிளம்பிட்டோம் பாருங்கள், ரைட் சைடில் இருக்குது கருப்பராயன் கோயில் தோட்டத்துக்குள்ளே இருக்குது, சாமி கும்பிட்டுங்க எஃப்டிஎஃப். நம்ம அப்படியே கிளம்பலாம். இப்போ சுற்றி பாருங்க, காடெலாம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, தண்ணி நல்லா சௌகரியமாக கிடைக்குது போல்ருக்கு, பச்சை பச்சைன்னு இருக்குது தோப்பு, நல்லாயிருக்கு. ஓகே எஃப்டிஎஃப், நம்ம அப்படியே லெஃப்ட் கட்டாகி போக வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன், பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்குது, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடை பெறுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எஃப்டிஎஃப். நீ தனியா இருக்கும் போது உன்னையே நீ மதிக்கணும். நீ மதிக்கிற மாதிரி உனது சிந்தனைகள் ஆலோசனைகள் இருக்கணும். உன்னை நம்பி உயர்ந்திடப்பாரு, உனக்கென எழுது ஒரு வரலாறு.